உலக உலக பத்திரிகை சுதந்திர தினம், அதில் தமிழ்நாடு தூக்கிடுங்க. தமிழ்நாட்டில் அந்த கருத்து சுதந்திரம் இல்லை. ஊடகவியாளர்கள் ஊடகவியாளர்களாக செயல்படுவது இங்கேருந்து குறைஞ்சி போச்சு. இன்றைக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை வெட்ட வெளிச்சமாக சொல்வதனால் தொடர்ச்சியாக ஒரு ஊடகத்தை நீங்கள் அழிப்பீங்க, ஊடகவியாளர்களை ஒடுக்குவீங்க, தேடி தேடி அவர்கள் மீது பொய் வழக்கு போடுவீர்கள் அப்படின்னாக்கா இது எப்படி இயல்பாக இருக்குன்றீங்க? ஸோ இன்றைக்கி உலக பத்திரிகை சுதந்திர தினம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு உலக பத்திரிகை சுதந்திர தினம், அதில் தமிழ்நாடு தூக்கிடுங்க. தமிழ்நாடு உலகத்தில் தானே இருக்கு, தமிழ்நாடு தனி. இப்போ அதாவது இப்போ இந்த ஒரு நாளில் ஒரு பத்திரிகை கருத்து சுதந்திரம், ஊடக கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது தொடர்பாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கிறார். ஒரு ஊடகம் வந்து ஆளும் அரசினுடைய விஷயங்கள், தவறுகள் இதெல்லாம் எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணுற ஊடகத்தை வந்து முடக்க பார்க்கிறார்கள் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் அவங்களையும் கோட் பண்ணி அதுக்கு அவர் கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறார். ஸோ இப்போ இந்த விஷயம் பேசு பொருளாக இருக்குது. ஸோ கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக ஆளும் அரசு வந்து எப்படி செயல்படுறாங்கன்ற ஒரு பேச்சு திரும்பவும் இந்த விவகாரம் மூலமாக எழுந்திருக்கு. அதனால தான் சார் சொன்னேன், நீங்கள் வந்து உலக பத்திரிகை என்ன என்ன தினம் சொன்னீங்க? உலக பத்திரிகை சுதந்திர தினம். உலக பத்திரிகை சுதந்திர தினத்தில் வந்து தமிழ்நாட்டை தூக்கிடுங்க. நான் சொன்னது காரணமே அதான், தமிழ்நாட்டில் அந்த கருத்து சுதந்திரம் இல்லை. ஊடகவியாளர்கள் ஊடகவியாளர்களாக செயல்படுவது இங்கேருந்து குறைஞ்சி போச்சு, புரியுதுங்களா? முன்னெல்லாம் வந்து ஊடகவியலாகனா அவர்களை பார்த்தா உள்ளபடி அனைத்து நபர்களுக்கும் ஒரு மரியாதை இருக்கும். நீங்கள் சொல்லுவாங்கள்ல, டாக்டரை வந்து பேஷண்ட்டு பார்க்குற விதம் இருக்குல்ல, ஐயா சாமி கெடுத்து உங்களை தான் நாங்கள் கடவுளாக பார்க்குறோன்னுவாங்க. அது போன்ற சமூகத்தில் எளிய மக்கள் அனைவரும் வந்து ஊடகவியலாளர்களை எப்படி பார்த்தாங்கனாக்கா, அதிகார மையத்தில் இருப்பவர்களை விட அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஊடகவியலாளர்கள். இவர்கள் நினைத்தால் தவறு செஞ்சவனை கோர்ட்டில் நிப்பாட்ட முடியும், தவறு செஞ்சவனை ஆட்சியிலிருந்து கீழே கொண்டு வர முடியும், இவர்கள் நினச்சா ஒரு எளிய மகனை வந்து அடையாளப்படுத்தி ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்க முடியும்னு ஒரு நிலை இருந்தது. அந்த நிலை தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கா? இன்றைக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை வெட்ட வெளிச்சமாக சொல்வதனால் தொடர்ச்சியாக ஒரு ஊடகத்தை நீங்கள் அழிப்பீங்க, ஊடகவியலாளர்களை ஒடுக்குவீங்க, தேடி தேடி அவர்கள் மீது பொய் வழக்கு போடுவீர்கள் அப்படின்னாக்கா இது எப்படி இயல்பாக இருக்குன்றீங்க? நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க சார், ஆவினில் சிறார்கள் வேலை செஞ்ச விஷயம், ஆவினில் பால் திருந்த விஷயம், வேட்டியில் ஜருகு போட்ட விஷயம், வேட்டியை வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டு நெசவாளர்கள்ட்டேருந்து வாங்காமல் குஜராத்திலேருந்து வாங்கிட்டு வந்த விஷயம், வெள்ளம் குஜராத்திலேருந்து வாங்கிட்டு வந்த விஷயம், இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள்டேருந்து வாங்காத விஷயம், மணல் நல்ல விஷயம், ஈபியில் நடந்த ஊழல் வழக்கு, பேருந்து டயர் மறுசுழற்சி அந்த அதில் நடந்த விஷயம், மண் திருடின விஷயமாக இருக்கட்டும், டாஸ்மார்க்கில் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கின விஷயமாக இருக்கட்டும், மின்சாரத்துறை நடந்த ஊழலாக இருக்கட்டும், கனிம வள திருடாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு நபர்கள் வந்து சுட்டி காட்டி கொண்டு வருகிறான பொழுது, ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறை பற்றி வெளியில் சொல்லுறான பொழுது அந்த நபரை திட்டமிட்டு டார்கெட் பண்ணி நீ அடிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இதைத்தான் இபிஎஸ் கண்டிச்சு இன்னைக்கு ஒரு பதிவு போட்டிருக்காரு. இது வந்து பத்திரிகையாளர் சுதந்திரத்தில் நீங்கள் கை வைப்பது, இது ஜனநாயக படுகொலை, இதை நிகழ்த்துவதன் மூலம் நீங்கள் எதை சாதிக்க முடியும் நினைக்கிறீங்க? ஆட்சி இப்படி தொடர போடுவது கிடையாது, ஆட்சி மாறும் பொழுது காட்சிகள் மாறும். இன்னைக்கு எந்த அதிகாரிகளை வச்சு நீங்கள் இந்த ஆட்டம் போடுறீங்களோ அதே அதிகாரிகள் நாளைக்கு வந்து சாரி சார் உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த அதிகாரிகள் உங்களுக்கு கீழே ஆட்டம் போடுறாங்க இல்லையா, ஆட்சி மாறும் பொழுது அன்றைக்கு வேறு முதலமைச்சர் வந்து உட்காரும் பொழுது இன்றைக்கி எந்தெந்த அமைச்சர் எந்தெந்த அதிகாரிகள் ஆடுனீங்களோ அந்தந்த அதிகாரிகளே அந்தந்த அமைச்சரை வந்து சாரி சார் நாங்கள் உங்களை கைது பண்ணணும் எங்களுக்கு ஆடுன்னு சொல்லி கைது பண்ணி தர தரம் எழுதிட்டு போகக்கூடிய அந்த நிகழ்வு தமிழ்நாட்டில் நிச்சயமாக நடக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஒட்டு மொத்தமாக பத்திரிகையாளர்கள் நீங்கள் சொன்னமாக போட்டு அடிக்கிறதும் ஒட்டுறதும் இந்த 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 திமுக ஆட்சி வந்த பிறகு பாருங்கள், வியோக்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டு வியோக்கள் வந்து பாதுகாப்பு வேட்டி துப்பாக்கி விண்ணப்பிச்சிருக்காங்க காவல்துறையிட்ட, காவல்துறையும் கஞ்சா போட்டு அடிக்கிறான், காவல்துறை மேலே கை வைக்கக்கூடிய தைரியம் எப்படி வந்துச்சுனாக்கா அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மாஃபியா நம்மளை வெயிலில் வச்சு ஜெயிலில் வச்ச உடனே ஒன்று லாக்கப்பில் வைக்க விடாமல் ஃபோன் பண்ணி எடுத்துருவாங்கன்ற அந்த திமுரு, வியோக்கள் வெட்டப்பட்டதாக இருக்கட்டும், பத்திரிகையாளர்கள் வெட்டப்பட்டதாக இருக்கட்டும், இராணுவ வீரர்கள் வெட்டப்பட்டதாக இருக்கட்டும், இங்கே சமூகம் இந்த அளவுக்கு சீரழிஞ்சு போயிருக்கிறது காரணம் இந்த மோசமான ஆட்சியாளர்கள். ஸோ இவர்கள் 4வது தூணாக இருக்கக்கூடிய பத்திரிகை தூணை கை வைக்கிறீங்கனாக்கா எதிர்வினையை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும்.